ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் எப்படி வெண்ணெய் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். பாலாடையிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறத மட்டும் காட்டாமல் எப்படி நம்ம பாலாடையை ஒரு நாளும் சேகரிக்கிறாங்கிறதையும் ஸ்டெப்ஸாக நாங்கள் காட்டியிருக்கோம். நிறைய டிப்ஸும் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெண்ணெய் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். வாங்க, நம்ம எப்படி பாலாடையை முதல்ல சேகரிக்கலாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான பாக்ஸ் இருக்கோ, அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சில்வர் டப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம வந்து தயிரை வந்து நம்ம ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஆறின பாலோட பாலாடையை மட்டும் நம்ம எடுத்து அந்த டப்பாவில் நம்ம வந்து இப்போ போடுறோம். இதில் நம்ம பாலாடை எடுத்து போடும் பொழுது கொஞ்சம் பால் வந்ததுனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் 1 லிட்டர் பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாலை ஆற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போடலாம். பால் ஆடையை நீங்கள் சுலபமாக எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, பாலை காலையில் காய்ச்சின உடனே ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு சாயந்தரம் போல் அந்த பாலை நீங்கள் வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மஞ்சள் கலரில் உங்களுக்கு ஆடை நல்லா படர்ந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த ஆடையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்து இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது வந்து காய்ச்சின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனது தான் எடுத்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு டெய்லி பாலாடையை சேகரிக்கணும். முதல் தடவை போடும் பொழுது மட்டும்தாங்க நம்ம வந்துட்டு கர்டு ஊற்றணும், அதாவது தயிர் ஊற்றணும். மற்ற நேரத்துல எல்லாம் தயிர் ஊற்றணுங்கிற தேவை கிடையாது. இந்த மாதிரி முதல் தடவை நீங்கள் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸை வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் நீங்கள் டோர்லேயோ இல்லை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் சென்டர்லேயோ எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமும் இது போல் நம்ம வந்து பாலாடையை சேகரிச்சுக்கணுங்க. பாலை காய்ச்சினோன்னா ஆற வச்சு இந்த மாதிரி ஆடை எடுத்து டெய்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. பசும்பாலில் ரொம்ப நல்லா நமக்கு ஆடை கிடைக்கும். அதனால நீங்கள் ஈஸியாகவே இந்த ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 நாளுக்கு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து நிரம்ப வந்துருச்சு. இனி நம்ம வெண்ணெய் எடுக்க வேண்டியது தாங்க. ஃப்ரிட்ஜிலிருந்து அந்த டப்பாவை ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்துட்டு வெளியில் வைக்கணுங்க. நம்ம வெளியில் வச்சதுக்கப்புறம்தான் நம்ம வந்துட்டு வெண்ணெய் எடுக்க முடியும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாலாடையெல்லாம், அதை நம்ம இப்போது மாற்றிக்கலாம் இந்த அகலமான பாத்திரத்தில். எதுக்குன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோங்க. அதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் மாற்றிருக்கோம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஒரு முக்கியமான டிப்ஸ் அதே மாதிரி என்னென்னா, வெண்ணெய் எடுக்கிறது காலையிலேயோ இல்லை சாயந்தரத்துலேயோ எடுத்தால் நமக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் விடி காலையிலேயோ இல்லை அந்தி சாயிற நேரத்துலேயோ நீங்கள் வெண்ணெய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயோட அளவு வந்து கொஞ்சம் திட்டமாக அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அந்த பாலாடையை ஊற்றியாச்சு. அரை இதுக்கும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் பொழுது அந்த பாலாடை வெளியில் செதறிடும். மிக்சியை வந்து 1 வச்சு நம்ம வந்து அரைக்கணுங்க. எவ்வளோ கவுண்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு அரைக்கணும். 60 எண்ணுனீங்கன்னா சரியாக இருக்கும். 60 எண்ணுனதுக்கப்புறமா ஒரு வாட்டி அமத்திட்டு திரும்பியும் நீங்கள் இன்னொரு வாட்டி அடிக்கணுங்க. ஒரு 60 கவுண்டிங், அதாவது கரெக்டாக 2 நிமிஷம் நீங்கள் அரைக்கணும். தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் வந்து சூடாகி வெண்ணெய் வராதுங்க. ஒரு நிமிஷம் விட்டு தான் நீங்கள் வந்துட்டு அரைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து குளிர்ந்த நிலையிலேயே நம்ம வெண்ணெயை வச்சுருந்தா தான் நமக்கு சீக்கிரமாக வெண்ணெய் கிடைக்கும். உங்களோட மிக்சி ரொம்ப சூடாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 ஐஸ் கியூப்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கலாங்க. இந்த மாதிரியே நீங்கள் வச்சுருக்கிற பாலாடை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி அரைங்க, இல்லைன்னா வெளியில் எல்லாம் தெரிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் தொடர்ந்து அரைச்சிடாதீங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஐஸ் கட்டியை நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. பாலாடை நீங்கள் 10 நாளுக்கு மேலேயும் நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிற இந்த ப்ராசஸ் வந்து நிறைய வட்டி வருங்க. அப்போ உங்களோட மிக்சி வந்து ரொம்ப சூடாயிடும்.
நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் மாதிரி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து திரும்பி நீங்கள் வந்துட்டு அரைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குளிர்ந்த நிலையில் வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லா நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ நம்ம சேகரித்த 10 நாளோட பாலாடையும் மிக்சியில் 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த நிலையிலேயே சிலருக்கு வந்துட்டு பாலில் அந்த வெண்ணெய் வந்து மேலே திரண்டு நிற்கும், நம்ம சுலபமாக எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அறப்பட்டுருங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம், திரும்பியும் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாக்ஸ்லேயே 1/4 டப்பாக்கு அந்த அரைச்சி வச்சுருக்கிற பாலாடையை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா குலுக்குனிங்கன்னா வெண்ணெய் மேலே திரண்டு வந்துடும். அந்த 1 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் வேகமாக நம்ம வந்துட்டு குலுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் திறந்து காட்டுறோம் எப்படி மேலாப்பில் வெண்ணெய் வந்து திரண்டு இருக்குன்னு. நம்மளோட வெண்ணெய் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து நேராக ஒரு பாத்திரத்தில் போட முடியாது. நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள், எப்படி லட்டு லட்டாக இருக்குன்னு. கடையில் வாங்குகிற வெண்ணெயை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்தா ரொம்ப சத்தானதாக இருக்கும், ஏன்னா நம்ம பசும்பாலிலிருந்து எடுக்கிறதுனால. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்ம வந்து வெண்ணெயை கை வச்சு நீங்கள் எடுக்கலாங்க. பாருங்கள், அந்த மாதிரி இறுக்கமாக புழிஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கொஞ்சம் இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கையில் ஒட்டுற பிசுபிசுப்பு பிடிக்கலனா இப்போயும் நீங்கள் வந்துட்டு 4-5 ஐஸ் கியூப்ஸை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து ஏன் தண்ணிக்குள்ளே போடுறோன்னா வெண்ணெய் வந்துட்டு வாட வராமல் இருக்க நம்ம 1-2 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்து தாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மோர் வந்துட்டு நமக்கு ஒரு திக்கான பட்டர் மில்க்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வெண்ணெய் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா பெரட்டி கழுவிடணுங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பால் வாடையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து தண்ணியில் நல்லா அலசி கழுவிடணும். இப்போ நம்ம இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் இன்னொரு தண்ணியிலையும் மாற்றி கழுவணுங்க. 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெண்ணெய் உங்களுக்கு. நாங்கள் 1-2 தடவை அலசிட்டோங்க. இப்போ நம்ம அலசினதுக்கு அப்புறமா அந்த வெண்ணெயை எடுத்து ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ லட்டு லட்டாக நமக்கு வந்து எல்லா வெண்ணையும் கிடச்சிடுச்சுன்ட்டுன்னு. 10 நாள் நம்ம பாலாடை சேகரித்து வச்சு இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் எடுத்தால் மினிமம் உங்களுக்கு 250 கிராம் வெண்ணெயாவது தாராளமாக கிடைக்குங்க. இதில் நம்ம டெய்லி 1 நிமிஷம் மெனக்கெட்டு 10 நாளில் 5 நிமிஷம் செலவு பண்ணால் போதுங்க, நமக்கு அருமையான வெண்ணெய் வீட்லேயே கிடச்சிரும். நம்ம கடையில் போய் வாங்குறதுல என்ன ப்ரிசர்வேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ப்ரெட்லேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு தடவி கொடுக்கலாங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயையும் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மோர் வந்து நமக்கு திக்கான மோர், அதாவது பட்டர் மில்க் கிடைக்கும்னு. பாருங்கள் எவ்வளோ திக்கான பட்டர் மில்க் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.